الحمد لله الذي هدى عباده إلى طريق الهداية وفتح الأبواب فأرسل رسلا وأنبياء مبشرين ومنذرين إلى طريق الحق داعين وخلق أولي الألباب واصطفى من الأنبياء نبينا خاتم الرسل فمن ادعى النبوة بعده فهو الكذاب وجعله أفضل المخلوقات ولم يخلق مثله منذ كان زمن ولا يخلق إلى يوم الحساب واجتبى له الرفقاء والوزراء والنجباء والخلفاء والأصحاب نحمد حمدا ينجينا من العذاب ونشكره شكرا يسهل لنا الحساب ونشهد أن لا إله إلا هو وحده لا شريك لا له الملك الوهاب ونشهد أن سيدنا محمد عبده ورسوله الذي أوتي فصل الخطاب أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا وما كان من المشركين صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لعمر بن الخطاب رضي الله تعالى عنه يا عمر شاركني في دعائك او كما قال عليه الصلاه والسلام அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியன்கள் நல்லவர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து சில விஷயங்களை அந்தந்த ஜும்மாக்களிலே நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வார ஜும்மா உரையிலையும் இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து சில விஷயங்களை தெரிய இருக்கிறோம். திருக்குரானிலே சூரத்து நஹ்ல் என்கிற திருக்குரானுடைய 16வது அத்தியாயத்தில் 123வது வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். சும்மா ஓஹைனா இலை நபியே, உங்களுக்கு நாம் வகி அறிவித்தோம். அனித்தப மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரிந்திருக்கக்கூடிய என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் நபி அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். வகான மினல் முஷ்ரிக்கீன், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடிய மக்களிலே இருக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபட்டு வாழக்கூடிய நபராக இருந்தார்கள். எனவே நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வு தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னது என்ற அந்த அடிப்படையிலே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்தோம்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்ற பெயர் வைத்தார்கள். வைத்து விட்டு அதனுடைய காரணத்தை சொன்னார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற அந்த பெயர் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னுடைய மகனுக்கு நான் இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த குழந்தை 8 மாதத்தில் இறந்து போனது என்பது வேறு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய அந்த பாசத்தின் காரணமாக, அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய குழந்தைக்கு இப்ராஹிம் என்ற பெயர் வைத்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்பத்திலே, நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோமே, நாம் தொழக்கூடிய அந்த முறை என்பது ஹனபி மதுகுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள். இதே ஷாபி மதுகப் என்ற அடிப்படையிலே சில வழிமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து வேறு எந்த இதிலையும் கிடந்து கிடையாது. அந்த ஹதீஸில் இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் தக்பீர் கட்டிய போது சனா ஓதுவோம், சுபானக அல்லாஹும்மா பிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக என்று சொல்லக்கூடிய இந்த சனாவை நாம் ஓதுவோம். அதே ஷாபி மதுகப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பின்னால் ஓதி இருக்கக்கூடிய வஜ்ஜகத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. வஜ்ஜகத்து வஜிகள் இல்லதி பத்திர சமாவாத்தி வல்லாரல்ல ஹனீபா ஒமா அனம் முஷ்ரிக்கின். இப்ராஹிம் நபி அவர்கள் வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, இன்ன பிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து, இவைகளெல்லாம் என்னுடைய இரட்சகனே கிடையாது என்று சொன்னார் என்று நாம் ஆரம்பத்திலே பார்த்தோமே, அந்த நேரத்திலே சொன்னார்கள், வானத்தையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் படைத்தானே, அப்படிப்பட்ட அல்லாவுக்கு நான் முற்றிலுமாக வழிபட்டு விட்டேன், முற்றிலுமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பிவிட்டேன், அல்லாவுக்கு நான் ஒரு காலம் இணை வைத்து வாழ மாட்டேன், அல்லாவுக்கு அடிபணிந்து வாழக்கூடியதிலே முதன்மையாக நான் இருப்பேன் என்று சொன்னார்களே, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஓதி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இப்ராஹிம் நபிகள் ஓதிய அந்த வஜ்ஜகத்து என்று சொல்லக்கூடிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அதே போல ஃபர்ளு தொழுகை, சுன்னத் தொழுகை, நபில் தொழுகை, பித்ரு வாஜிபு தொழுகை, இன்ன பிற தொழுகைகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் கடைசியில் நாம் அத்தகையார் ஓதியதற்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதா அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்து நகலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறானே, என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் என்னென்ன செய்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள். அதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை குறித்து குர்ஆனில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வசனத்திலே, தன்னுடைய தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். தன்னுடைய தந்தைக்காக ஆசர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். எப்படி? தன்னுடைய தந்தையுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மீது அல்லாஹ் உத்தாலா இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் உத்தாலா இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து சொன்னால், உன்னுடைய தந்தை அதற்கு தகுதியானவர் கிடையாது, உன்னுடைய தந்தைக்கு நீ துவா செய்யக்கூடிய தகுதி அவர் இழந்து விட்டார், எனவே அவருக்கு நீ துவா செய்ய தேவையில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதும் கிடையாது என்பதாக திருக்குறானில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக துவா செய்யக்கூடிய நேரத்திலே செய்தால் அது நன்மைக்குரியது அல்ல, அது நல்லதல்ல என்று தடுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், ஒரு தந்தையாக இருந்தால் குழந்தைகள் மீது பாசம் இருக்கும், அந்த குழந்தைகள் நமக்கு நல்லது செய்தாலும் சரி, அது நமக்கு பிடித்தமானது செய்தாலும் சரி, பிடிக்காத விஷயத்தை செய்தாலும் சரி, குழந்தை தன்னுடைய குழந்தை என்ற அடிப்படையிலே அந்த குழந்தையின் மீது பாசம் இருக்கும். அதே போல பிள்ளைகளுக்கு தந்தை மீது பாசம் இருக்கும். இதுபோலதான் தன்னுடைய தந்தை சிலை வணக்கத்திற்கு மூலகாரணமாக இருந்தாலும் கூட, சிலையை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட, தன்னுடைய தந்தையின் மீது தனிப்பட்ட மதிப்பு மரியாதை அன்பு வைத்திருந்தார்கள். எனவே தன்னுடைய தந்தை நாளை
வறுமையில நரகவாதியாக ஆகிவிடக் கூடாது என்பதிலே இப்ராஹிம் நபிகள் கவனமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே துவா கேட்ட போது அல்லாஹ் அதை மறுத்து விட்டான், நிராகரித்து விட்டான். நீங்கள் துவா கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறான். எதற்காக இந்த விஷயம் இப்போது ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இதனுடைய பிற்பகுதி என்ன என்பதை இன்ஷால்லா கடைசியை நான் சொல்லுகிறேன். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி துவா செய்தார்கள், அதை எல்லாம் மறுத்து விட்டான் என்பதை மட்டும் இப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். அல்லாஹு தஆலா உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு வாழக்கூடிய அந்த மக்களை, நூஹ் நபியோட சமுதாய மக்களை அழிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நூஹ் நபிகளுக்கு அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை சொன்னான். என்னை கொண்டும் உன்னை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களை நீ கப்பலில் ஏற்றி தயாராக இரு. மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த போகிறான் என்பதற்கு முன்கூட்டியே நூஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அதன் காரணமாக வானத்திலிருந்து மழை விழுந்து கொண்டே இருந்தது, தொடர் மாறியாக மழை விழுந்து கொண்டே இருந்தது, பூமியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அப்ப வானத்திலிருந்து தண்ணீர் வருகிறது, பூமியிலிருந்து தண்ணீர் வருகிறது, தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா நூஹ் நபி அவர்களுக்கு சொன்னானே, கப்பலை தயாராக வைத்துக்கொள், என்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை அதை ஏற்றி வைத்துக்கொள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோடிகளிலே ஆண் பெண் என்று அந்த ஜோடிகளை ஏற்றி வைத்துக்கொள், உலகத்தை முழுவதுமாக அழிக்கப்போ என்று அல்லாஹு தஆலா சொன்ன போது தயாராக இருந்தார்கள். அந்த நேரத்திலே நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய மகன் இதுல இருக்கிறான், எனக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களில இருக்கிறான், எனவே அவனை நீ காப்பாற்று. முதலாவது தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், மகனே, அல்லாஹ் தஆலா உலகத்தை முழுவதுமா அழிக்க போகிறான், கப்பலில் ஏறிக்கொள். தந்தையுடைய பாசம் இப்போது சொல்லப்பட்டதை போல தன்னுடைய மகன் மாறுபட்டு நடந்தாலும் கூட நூஹ் நபிகளுக்கு அந்த பாசம் இருந்தது. அல்லாஹ் உலகத்தை முழுவதுமா அழிக்கப் போகிறான், கப்பலில் ஏறிக்கொள், தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்ன போது மகன் சொன்னான், உயரமான மலை இருக்கிறது, அந்த மலையில ஏறி நான் தப்பித்துக் கொள்வேன், அந்த அளவிற்கு வெள்ளப்பிரளயம் ஏற்பட போவது கிடையாது, நான் என்னை தற்காத்துக் கொள்வேன், என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நூஹ் நபியிடத்திலே மகன் சொன்னான். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று வேறு இடத்திலே குர்ஆனிலே வருகிறது. அப்போது அதற்கு முன்னால், அழிக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த மாறுபட்ட மக்களுடைய பட்டியலில் இருக்கிறான், எனவே அவனை நீ காப்பாற்று, அதற்கு நீ உதவி செய் என்று சொன்ன போது அல்லாஹ் தஆலா சொன்னான், நூஹே, உன்னுடைய மகன் நம்பிக்கை உள்ளுடைய பட்டியலிலே கிடையாது, அவன் துவா செய்வதற்கு தகுதியில்லாமல் ஆகிவிட்டான், எனவே அவனுக்கு துவா கேட்காதே என்று அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டான். அப்போது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்பதாக குர்ஆனில் நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாறிலே வருகிறது. இதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்காக துவா கேட்டார்கள், உன்னுடைய மகன் மூமின் கிடையாது, காபிருடைய பட்டியலில் இருக்கிறான், அதனால் துவா செய்தால் அது தகுதியானது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா தடுத்து விட்டார். ரெண்டு விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்பதை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு துவா செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஒரு முஸ்லீம் ஒரு மூமீன் இன்னொரு முஸ்லீமுக்கு மூமீனுக்கு துவா செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் சைனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்ரா செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இடத்திலே சொல்லிவிட்டு செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உம்ரா செய்வதற்காக செல்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஷாரிக் நிபி துவாயிக், உன்னுடைய துவாவிலே என்னையும் சேர்த்துக்கொள், எனக்காக வேண்டி நீ துவா செய். அங்கு எங்கெல்லாம் துவா கபலாகுமோ அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே உனக்காகவும் உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நீ துவா கேள், அதுல என்னையும் நீ சேர்த்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலே நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு துவா செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், நமக்கு தெரியாமல் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்காக வேண்டி நாம் துவா செய்தால்
வெளிநாட்டிலே ஒருவர் இருக்கிறார், வெளியூரிலே ஒருவர் இருக்கிறார், அவருக்காக வேண்டி அல்லாஹ் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மிடத்திலே துவா செய்ய சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் அவருக்காக துவா செய்தால் யா அல்லாஹ் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய வெளியூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரருக்கு என்னுடைய நண்பருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் ஒரு பிரச்சனையிலே இருக்கிறார், ஒரு கஷ்டத்திலே இருக்கிறார், அந்த கஷ்டத்தை நீ நீக்கி வைப்பாயாக, அவருடைய நோயை நீ குணமாக்குவாயாக என்று நாம் துவா கேட்டால் அமீர் நாயகம் சல்லாம் சொல்லுகிறார்கள், இப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்திலே நமக்கு பக்கத்திலே ஒரு மலக்கு இருக்கிறார், அந்த மலக்கு நாம் துவா கேட்கக்கூடிய நேரத்திலே நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிறார். எப்படி? இவருக்கும் அதே போல கொடு, இவருடைய கஷ்டத்தையும் நீக்கிவை, இவருடைய நோயையும் நீ குணமாக்கு. யாரோ வெளிநாட்டிலே வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பருக்காக சகோதரருக்காக நாம் துவா கேட்கக்கூடிய நேரத்தில், முஸ்லீமாக மூமினா இருக்கக்கூடிய அந்த நண்பருக்காக துவா கேட்கக்கூடிய நேரத்திலே நமக்காகவும் அது நடக்க வேண்டும் என்று மலக்கு ஆமீன் சொல்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய செய்தி திருமதி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப இது நமக்கு எதை சொல்கிறது என்றால், மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மூமினுக்கு ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதிலிருந்து நாம் சொல்லப்பட்ட விஷயத்திலிருந்து நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் துவா கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அது அல்லாமல் காபிர்களாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்களுக்காக நாம் துவா கேட்டால் அல்லாஹ்வு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு கேட்ட துவாவிலையும், நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கேட்ட துவாவிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மற்ற ரெண்டு விஷயங்கள் முஸ்லிம்களுக்காக மூமின்களுக்காக கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்குண்டான விஷயம். எதற்காக இந்த செய்தி இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், சமீப காலமாக பத்திரிகை செய்தியில் நீங்கள் படித்திருக்கலாம், அல்லது தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருக்கலாம், முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக வேண்டி துவா கேட்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். யாரோ ஒருவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் சிறையில் இருக்கலாம், அல்லது நோய் நொடியில் இருக்கலாம், அல்லது இன்னும் பிற காரணத்திற்காக இருக்கலாம், அவருக்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறார்கள் செய்தியை நாம் பார்க்கிறோம். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இப்போ சொல்லப்பட்ட விஷயத்தை வைத்து நீங்கள் புரிந்திருக்கலாம், முஸ்லீம்களாக மூமின்களாக இருந்தால் மட்டும் அவர்களுக்காக துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக துவா செய்தார்கள் அல்லாஹ் மறுத்துவிட்டான், நூஹ் நபி அவர்கள் தன்னுடைய மகனுக்காக துவா செய்தான் அல்லாஹ் மறுத்துவிட்டான். என்ன காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மூமினுடைய பட்டியலில் இல்லை, காபிலுடைய பட்டியலில் இருக்கிறார்கள், அதனால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இப்ப நாம் முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காகத்தான் துவா கேட்க வேண்டுமே தவிர, முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக வேண்டி உலக ஆதாயத்தை வைத்துக் கொண்டு துவா கேட்டால் பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது, அது வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியது அல்ல, அது மனம் நொந்து போகக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது. பிற சமயத்தை சார்ந்த மக்கள் வணங்கக்கூடிய வழிபாடு தடங்களுக்கு சென்று அங்கு நம்முடைய மக்கள் புர்கா அணிந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை அல்லது இன்ன பிற வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய செய்திகள் எல்லாம் பத்திரிகையில பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் முஸ்லீம் இல்லை என்பதுதான் உண்மை. சம்பந்தப்பட்டவர்கள் முஸ்லீம் கிடையாது, இதெல்லாம் பயான்களிலே சொல்லப்பட்ட விஷயம்தான். நாம் உண்மையான முஸ்லீம்களாக இருக்க வேண்டும், கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நாம் இந்த இஸ்லாமிய அடிப்படையில தான் நான் வாழ்கிறேன் என்ற அர்த்தம். அதற்கு அப்பாற்பட்டிருந்தால் முஸ்லீமுடைய பட்டியலிலே அல்லாஹ்வுடைய பட்டியலிலே அவர் முஸ்லீம் கிடையாது. உலகத்தில் பேர்வாங்கி முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோமே அந்த பட்டியலில் வேண்டுமா நாம் இருக்கலாமே தவிர அல்லாஹ்வுடைய பட்டியலில் அவர் முஸ்லீம் கிடையாது. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம், ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம், கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா?
ஹஜ் செய்த மக்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பிரார்த்தனையில கலந்து கொண்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்வதென்று சாதாரண விஷயமா? அன்று பிறந்த குழந்தையாக திரும்பி வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாலே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஒரு பாவம் கூட கிடையாது. அவர் அந்த அளவுக்கு பரிசுத்தமான மனிதராக மாறிவிட்டார். ஏதோ சில இடங்களிலே வைத்து இந்த மாதிரி அவருக்காக வேண்டி, ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவரும் கலந்து கொண்டு, நானும் அந்த பிரார்த்தனையில கலந்து கொண்டேன், என்னையும் அந்த போட்டோக்களிலே போடுங்கள், நானும் அதில் ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இருப்பதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். உங்களுடைய விசுவாசத்தை உலகம் சார்ந்த விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. மார்க்க அடிப்படையில் அதை கொண்டு வந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மற்றவர்களும் என்ன நினைப்பார்கள், உலகத்துக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலையும் சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கடவுள் மறுப்பு கொள்கை உள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இப்போது வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், இருப்பார்கள். கடவுள் இல்லை என்பது அவருடைய அடிப்படையான கொள்கை. அவரிடத்திலே சென்று நீங்க ஒரே ஒரு தடவை எங்களுக்காக வேண்டி, இன்ன பிற காரணங்களுக்காக வேண்டி இந்த வழிபாட்டு தலங்களுக்கு வந்து நீங்கள் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். நாங்கள் எந்த கொள்கையில இருக்கிறோம், அசத்திய கொள்கையில இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்வார்கள், நாங்கள் இதற்கு உடன்பட மாட்டோம், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே நாங்கள் இருக்கிறோம், எப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம் என்று சொல்வார்கள். அதுபோல நாம் முஸ்லிம்களாக இருந்தால், மூமின்களாக இருந்தால், எங்களுடைய மார்க்கம் எதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அதைத்தான் செய்வோம், அதற்கு அப்பாற்பட்டு எதையும் செய்ய மாட்டோம். நீங்கள் வேறு விஷயங்களிலே கூப்பிட்டால் நாங்கள் கலந்து கொள்கிறோம், உலக ஆதாயத்திற்காக இன்னபிற நோக்கங்களுக்காக நீங்கள் எப்படி வேண்டுமான செய்து கொள்ளலாம், அது வேறு விஷயம். மார்க்க அடிப்படையில் கூடும், இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது சரி என்பது போல ஆகிவிடுகிறது, அது தவறு. சரி, அவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம், அதற்கு மார்க்கம் வழிமுறை சொல்லியிருக்கிறது. மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு காத்திர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் மறுத்து வாழக்கூடிய மக்களுக்காக துவா நீங்கள் விழுந்து விழுந்து செய்தாலும் சரி, அல்லது பட்டினி கடந்து அங்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தாலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. அவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம், அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், மறைமுகமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு துவா செய்தால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களோ, அதே போல சஹாபா பெருமக்குடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள், முஸ்லீமாக மாறிவிட்டார்கள், அவருடைய தாயார் முஸ்லீமாக ஆகவில்லை, அந்த அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய அந்த மக்களிலே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அல்லாஹ்வையும் உங்களையும் மறுத்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள். எப்படி சொன்னார்கள், அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். என்ன துவா செய்தார்கள், அல்லாஹ் மஹதி லி உம்மி அபி ஹுரைரா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக. முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு கற்று தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர் எனக்கு பிரியமானவர், நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன், அவர் உன்னை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனவே அவருக்கு ஹிதாயத்தை கொடு, நான் இருக்கக்கூடிய அந்த சத்திய கொள்கையை விளங்கவை, இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்குண்டான அந்த வழியாரை இலகுவாக்கிவை என்று துவா கேட்கலாம். இது மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இதே போல பல சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஹிதாயத்திற்காக நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக துவா செய்ததாக ஹதீஸ்களிலே வரலாற்று செய்திகளிலே பார்க்கிறோம். இதைத்தான் நாம் பிறருக்கு செய்ய வேண்டுமே தவிர, அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு அங்கே துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அப்படி கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்வது கிடையாது. உலகத்துக்காக வேண்டி உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக வேண்டுமானால் நீங்கள் அதை செய்து கொள்ளலாமே தவிர மார்க்க அடிப்படையில் அது சரியானது கிடையாது.
அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் யூதர்களை குறித்து குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயும் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப நுணுக்கமானவர்கள், இஸ்லாத்தை பற்றி, குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி நம்மை விட பல மடங்கு தெரிந்திருக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால் வருவார்கள், வந்து தும்முவார்கள். தும்பினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இதையும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தும்பினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நாம் தும்பிய போது வேறு வார்த்தைகளை சொல்வோம், அல்லது வேறு நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதுதான் சரியானது. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும், ஒரு கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதை சொல்வதில்லை. இந்த நேரத்திலாவது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இடைப்பட்ட ஒரு செய்தியாக மீண்டும் ஒரு செய்தியை சொல்கிறேன். இதுபோன்ற ஜும்மாக்களை சரியான முறையிலே கவனிக்காத காரணத்தினால், பயா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாத காரணத்தினால், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அவைகளிலே மஜ்லிஸிலே கலந்து கொள்ளாத காரணத்தினால் இன்னும் நாம் மார்க்கத்தை சரியான முறையிலே புரியாமலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கவலைப்பட வேண்டிய விஷயம். காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ் செய்து விட்டு வந்த ஒருவர் அந்த மஜ்லிஸிலே அந்த துவாவில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை இடத்திலே கலந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு ஹஜ் செய்திருப்பார்? ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்று அல்லாவுக்கு தெரியும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா என்று அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ளது. வெளிப்படைய வைத்து நாம் சொல்லலாம், இது கூடாது என்பது வெளிப்படையானது. அப்ப அதிலே ஒருவர் கலந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த உலகம் சார்ந்த அந்த வழிமுறைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன், அப்புறம் அவர் சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் மனதிலே ஒரு ரணமாக வேதனையாகவே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமில் இருந்து வெளியே செல்வதற்காக வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே அதிகமான கூட்டங்கள் இருக்கும் என்று நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர், எனக்கு தெரிஞ்ச அந்த நண்பர், அவர் சொல்லுகிறார் இன்னொருவர் வருகிறார், அவருக்கு காற்று பிரிந்து விட்டது, ஒலு முறிந்து விட்டது, ரூமில் இருந்து ஒலி செய்து விட்டு வருகிறார். நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், நன்றாக கவனத்தில் வையுங்கள், கவனியுங்கள் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அவர் ஒலி செய்து விட்டு கீழே தொழிலுக்காக வருகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே காற்று பிரிந்து விடுகிறது. அதனுடைய சப்தத்தை என்னுடைய நண்பர் பார்க்கிறார். இப்போது தொழுகைக்காம சொல்லப்படுகிறது. அவரும் எழுந்து தொழ வருகிறார். அப்போது அந்த நண்பர் சொன்னார், உங்களுக்கு ஒலு முறிந்து விட்டது, உங்களுக்கு ஒலு முறிந்து விட்டது, நீங்கள் மீண்டும் ஒலி செய்து விட்டு வந்து தொழ வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொன்ன விஷயம், அவர் சொன்ன விஷயம் நம்மிலே பலருக்கும் இப்போது வரைக்கும் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் ஒலி செய்து விட்டு தான் தொழ வேண்டும் என்று சொன்ன போது அவர் சொல்கிறார், பரவாயில்லை நான் தொழுது விட்டு ஒலி செய்கிறேன் என்று சொன்னார். பரவாயில்லை நான் தொழுது விட்டு அதற்கு பின்னால் ஒலி செய்கிறேன். எதற்காக ஒலி செய்ய வேண்டும், ஏன் ஒலி செய்ய வேண்டும் என்ற அந்த வழிமுறை தெரியாதவர் கூட ஹஜ்ஜுக்கு செய்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்றால், மார்க்க விஷயங்கள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை கவனிக்காதது மட்டும்தான், வேறு எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பள்ளிகளிலேயும் இமாம்கள், ஒவ்வொரு பயா நிகழ்ச்சியிலே அந்த ஆலிம் பெருமக்கள் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறார்கள், சொந்த விஷயத்தையா சொல்கிறார்கள், தன்னுடைய சுய சரிதியா சொல்கிறார்கள், அல்லது இன்னொரு உலக ஆதாயத்திற்காகவா, காசு பணத்திற்காகவா அதை சொல்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இவ்வளவு பணம் தான் என்ற சொல்லியா அவர்கள் பேசுகிறார்கள். குர்ஆனில் உள்ளதை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லீம் மூமின் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதுதான் சரியான வழிமுறை என்று சொல்கிறார்கள். யாருக்கோ சொல்கிறார்கள், எதற்கோ சொல்கிறார்கள், நாம் எதற்காக கவனிக்க வேண்டும்? வெள்ளிக்கிழமை வந்தால் பள்ளி வாசலுக்கு தொழ போக வேண்டும். இதுதான் நாம் காலங்காலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இவ்வளவு சத்தம் போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியாக சொல்ல வேண்டும்? ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தவறு செய்து விட்டோம், ஒரு தப்பு செய்து விட்டோம், ஒரு பாவம் செய்து விட்டோம், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். என்ன பாவத்துக்குதான் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான்? அந்த தவறு இருக்கக்கூடாது, அந்த பாவம் இருக்கக்கூடாது, அந்த தீமை தொடரக்கூடாது என்பதற்காக ஞாபகப்படுத்தப்படுகிறது, கவனத்திலே வைப்பதே இல்லை. அப்படி இருப்பதின் காரணமாகத்தான்
எதற்காக இந்த துவா மஜ்லிஸ் வைத்திருக்கிறார்கள், எதற்காக இந்த பிரார்த்தனை வைத்திருக்கிறார்கள், இதுல செல்லலாமா கூடுமா கூடாதா சரியானதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. காலங்காலமாக தொழுது கொண்டிருக்கிறோம், காலங்காலமாக நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம், இதுவும் நல்லது, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம் என்பதாகத்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, சுருக்கமாக விஷயத்துக்கு வருகிறேன். இனி வரக்கூடிய காலத்திலாவது எந்த பள்ளிக்கு வேணுமானாலும் செல்லுங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், எந்த பள்ளிக்கு வேணுமானாலும் செல்லுங்கள், இமாம் மெம்பர் படியில் ஏறுவதற்கு முன்னால் செல்லுங்கள், ஒரு அரை மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள். ஏன் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், அதில் என்ன சொல்லப்படுகிறது, இது சரியா தவறா, நல்லதா கெட்டதா, நாம் இப்படி இருக்கிறோமா அப்படி இருக்கிறோமா, காலத்தை 50 வருடம் 60 வருடம் கழித்து கொண்டே இருக்கிறோமே, இத்தனை நாட்கள் இப்படி இருந்து விட்டோமே, இதுதான் சரியானதா, இனிமேல் நாம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டுமே என்பதற்கு ஒரு சிறந்த தலமாக பள்ளிவாசலை ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை நடந்த விஷயம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அம்மா கானங்கள் முஸ்லிக்கீன், இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடிய அந்த செயலை செய்யவில்லை. தன்னுடைய தந்தைக்காக துவா கேட்டபோது அல்லாஹ் மறுத்து விட்டான். இப்ப நாம் யாருக்காக துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும்தான். முஸ்லீம் அல்லாத மக்கள் எனக்கு பிரியமாக இருக்கிறார்களே, அவர்களுக்காக ஹிதாயத்திற்காக துவா கேட்கலாம், அதுதான் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழிமுறை. இதற்கு அப்பாற்பட்டு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும், உலகத்திலே என்னுடைய கலாமில் இருக்கக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதா, என்னுடைய தூதருடைய பொன்மணிகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதா, இது சரி இது தவறு இது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டதா, அதையெல்லாம் கேட்டீர்களா, அதற்கு அப்பாற்பட்டு ஏன் நடந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய திறன் இருக்கிறது என்று சொன்னால் அதை மீண்டும் தொடருங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு, அல்லாஹ் நான் இப்படி இருந்து விட்டேன், இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன், நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், நபிமார்களுடைய துவாவை கபுல் செய்திருக்கிறாய், நல்லவருடைய துவாவை கபுல் செய்திருக்கிறார், எத்தனையோ நபருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாய், நான் ஒரு சாதாரண அடியன், நான் பாவம் செய்யக்கூடியவன் தான், நான் குற்றம் செய்யக்கூடியவன் தான், என்னை மன்னித்து விடு, உனக்கு வழிபட்டு உனக்கு கட்டுப்பட்டு இப்ராஹிம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த வழிமுறை எனக்கு காட்டிக் கொடு, உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக சரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு கொடு என்று நாம் துவா கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதுதான் சரியான வழிமுறை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை சொன்னார்களோ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வாகர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.